ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தானே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஹிமாலயா நீம் ஃபேஸ் வாஷ் ரிவ்யூ தான் பார்க்க போறோம் இது யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் இது யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது இது யூஸ் பண்றதுல என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் பிரஸ் தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் எதுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும் ஏன் சோப் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம பார்த்துடலாம் நம்மளோட பாடியில் இருக்கிற ஸ்கின்னோட பிஹெச் லெவல்ஸ் வந்து அதிகமாகவும் நம்மளோட ஃபேஸில் இருக்கிற ஸ்கின்னோட பிஹெச் லெவல்ஸ் கம்மியாகவும் இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து பாடிக்கு யூஸ் பண்ணுற சேம் சோப்பை வந்து நம்மளோட ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணோன்னா நம்மளோட ஃபேஸ் ஸ்கின் வந்து சீக்கிரமாக ட்ரை ஓவராக ட்ரை ஆகும் ட்ரை ஆகி நம்மளோட ஸ்கின் டேமேஜ் ஆகும் நம்மளோட சோப்பில் வந்து பிஹெச் லெவல்ஸ் அதிகம் ஃபேஸ் வாஷ்ல வந்து பிஹெச் லெவல்ஸ் ரொம்ப கம்மி சோப் ஃப்ரீ இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும் நான் ஆல்ரெடி சிடிஎம்லேயும் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதுனால இப்போ என்ன பெனிஃபிட்ஸ் நம்ம அடுத்து பார்க்க இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட பிளாக் மார்க்ஸ் கம்மி ஆகுது தென் வந்து கட்டாயம் வந்து இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கும் எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் இருக்கவங்களும் கட்டாயம் இது ஒர்க் ஆகாது நான் நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன் நிறைய கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் பார்த்தேன் ஆர்டிக்கிள் பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு வந்து நிறைய ரிவ்யூ பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு இதை வந்து நான் ரெஃபர் பண்ணுறேன் எக்ஸ்ட்ரீம் ஆயிலாக இருக்கவங்களுக்கும் வந்து இது வந்து அவ்வளோ ஒர்க் ஆகலை நார்மலி கொஞ்சம் இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல லைட்டாக வந்து ஆயில் செக்ரேஷன் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஹிமாலயா நீம் ஃபேஸ் வாஷ் வந்து ஒர்க் ஆகுது ஸோ ஓவராக எக்ஸ்ட்ரீம் ஆயிலியாக வந்துட்டு இருந்துச்சுன்னா கட்டாயம் நமக்கு வந்து பிம்பிள்ஸ் அவர் ஃபேஸ் வாஷ் பேக்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா பியூரிஃபையிங் நீம் ஃபேஸ் வாஷ் கிரிவன்ஸ் பிம்பிள்ஸ்னு போட்டிருக்காங்க ஸோ வந்து நிறைய பேர் வந்து எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பிம்பிள்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் ஆயில் செக்ரிஷன்ஸ் ஆக ஆக பிம்பிள்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ அதனால வந்து அந்த எக்ஸ்ட்ரீமாக இருக்கவங்களுக்கு வந்து இது சப் இது ஆகலை ஓகே ஆகலை பட் கொஞ்சம் நமக்கு வந்து மிடில் லைட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து லைட்டாக ஆயிலி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வந்து நல்லாவே சூட் ஆகுது நிறைய பேர் வந்து நல்லா இது வாஷ் பண்ணால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து இது எனக்கு நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு ஸோ நீங்களும் வந்து கொஞ்சம் மிடில் ஆயிலி அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப ஆயிலி செக்ரேஷன் ஆயிலி ஃபேஸ் இல்லாதவங்க நீங்க வந்து இது கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க மார்க்கெட்ல வந்து டியூப்ஸ் கிடைக்குது நீங்க அந்த மாதிரி வாங்கி ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு பட் நீங்க ரெகுலராக இன்னைக்கு ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு நாளைக்கு இன்னொரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு இதோட ரிசல்ட் இல்லைன்னு சொல்லாதீங்க ஒரு நீங்க ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது கட்டாயம் ரெகுலரா யூஸ் பண்ணுங்க இதை வந்து மார்னிங் அண்ட் நைட் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் நம்மளோட ஃபேஸ் வந்து என்னதான் வந்து நம்ம கிளியரா பாத்துக்கணும்னா சீட் பிடிஎம் கட்டாயம் பண்ணணும் ஸோ வந்து நீங்கள் இதை வந்து கிளென்சராக யூஸ் பண்ணிக்கலாம் கிளென்சிங்க்கு வந்து இந்த ஃபேஸ் வாஷை யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பட் டூ டைம்ஸ் யூஸ் பண்ணுங்கள் மார்னிங் அண்ட் நைட்டு கண்டினியூஸாக ஒரு டியூப் வாங்குறீங்கன்னா அது தீர வரைக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்தளவு ரிசல்ட் இருக்கோ அதுக்கப்புறம் அது வேணுமா வேண்டாமா நீங்கள் டிசைட் பண்ணுங்க அதுக்கு யூசேஜும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சோப் ஃப்ரீ ஃபேஸ் வாஷ் அதுக்கப்புறம் வந்து இது வந்து நம்மளோட ஸ்கின் இன்ஃபெக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணது ஏன்னா இதில் வந்து நீமோ டர்மரிக்கும் கொடுத்துருக்காங்க நீம் அண்ட் டர்மரிக் கொடுத்துருக்காங்க ஸோ நீமன் டர்மரிக் சொல்லும் போது நீம் வந்து நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுது இன்னொன்று டர்மரிக் வந்து நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற மார்க்ஸு அந்த மாதிரி மார்க்ஸ் எல்லாம் இது வந்து கம்மி பண்ணுது நார்மலாகவே நம்ம வந்து என்ன ஒரு ஃபேஸ் பேக் போட்டாலுமே அதில் வந்து நம்ம டர்மரிக்கை ஆட் பண்ணுவோம் வந்து நான் இப்போவும் சொல்கிறேன் இது யூஸ் பண்ணுறதுனால வந்து உங்களோட ஃபேஸ் ஸ்கின் கலர்ஸே மாறிடும் நீங்கள் அப்படி பிரைட் ஆகிடுவீங்கன்னு நான் சொல்லலை நம்மளோட ஸ்கின்னுக்கு வர்றதான நம்ம வந்து அந்த இன்ஃபெக்ஷன்ஸை வந்து இது கம்மி பண்ணுது ஸோ சோ வந்து இதில் டர்மரிக்கும் நீமும் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு குட் பெனிஃபிட்ஸான ஒரு ஃபேஸ் வாஷ்ன்னு நான் நம்புகிறேன் இருக்கிறேன் டர்மரிக் வந்து நம்ம ஸ்கின்னை கொஞ்சம் க்ளோ பண்ணும் க்ளோன்னா நான் இப்பவும் சொல்றேன் கலர் ஆயிடும் நான் கலர் ஆயிட்டேன் அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை நம்மளோட அந்த நம்ம டல்னஸ் வந்து 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 மாறும் இது கட்டாயம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க நீங்க இதை எப்படி யூஸ் பண்ணணும் நான் வந்து சிடிஎம்லயே சொல்லியிருப்பேன் நம்ம ஃபேஸ் வாஷ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க அதை பாக்கல அப்படின்னா நான் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க செக் பண்ணி பாருங்க எப்பவுமே வந்து குவாண்ட் வந்து நீங்க ரொம்ப கம்மியா எடுத்து யூஸ் பண்ணுங்க கொஞ்சமா இந்த மாதிரி நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு டியூப்பில் இருக்குது ஜெல் டைப்பில் தான் இது இருக்குது ஸோ நீங்கள் கொஞ்சமாக எடுத்து உங்களோட கையில் வந்து நீங்கள் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபோம் டைப்பில் அது வர்ற மாதிரி வர்ற வரைக்கும் நீங்கள் நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணி பண்ணி நீங்கள் அது ஃபோம் டைப்பில் ஆனதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக சர்க்குலர் மோஷன்லலாம் நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணுங்கள் ரொம்ப ஹார்ஷாக போட்டு இது பண்ண பண்ண வேண்டாம் ஸ்லோவாக பண்ணால் போதும் நல்லா ஸ்லோவாக இது பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க மார்னிங் அண்ட் நைட்டு நீங்கள் கட்டாயம் இதை யூஸ் பண்ணுங்கள் இன்னொன்று நீங்கள் இது யூஸ் பண்ணிட்டு ஃபேஸ் பேக் அந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் வந்து நீம் ஃபேஸ் பேக் நீங்கள் அப்ளை பண்ணலாம் நான் நீம் ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணி நான் ஒரு சீக்கிரமாகவே வந்து ஒரு ஃபேஸ் பேக் ப்ரொசீஜர் வந்து நான் கட்டாயம் நான் வந்து அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் ஸோ நீங்கள் இதுவும் ரெடி இதுவும் பண்ணிவிட்டு அந்த ஃபேஸ் பேக்கும் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கட்டாயம் வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் கட்டாயம் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் இந்த டியூப்ல வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இது ஏன் பிடிச்சிருக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஹைஜீனிக்கா நமக்கு வந்து டிராவல் பண்றதுக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இதுல வந்து சின்ன டியூப்ஸும் இருக்கு வந்து இப்போ நீங்க ஒரு டூ டூ த்ரீ டேஸ்க்கு வந்து டிராவலிங் எங்கேயாவது போறீங்கன்னா கூட அந்த மாதிரி குட்டி டியூப் கூட எடுத்து உங்க ஹேண்ட் பேக்ல போட்டுக்கிட்டா கூட டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ரொம்ப வந்து டிராவலிங் பண்றதுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு ஈஸியா இருக்கும் இதை கொண்டு போறதுக்கு இன்னொன்னு வந்து இதோ இது வந்து ஒரு ஜெல் பேசிக்கு கொஞ்சமாக எடுத்து குவாண்டிட்டி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணாலே போதும் இது ரொம்ப என்ன பொறுத்தளவில் இது வந்து ஃபேஸை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமால ட்ரை பண்ணல நம்ம சில ஃபேஸ் வாஷ் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அவங்க ஃபேஸை வந்து ட்ரை பண்ண உடனே வந்து ஒரு மாதிரி ஸ்கின் வந்து அப்படியே விழிஞ்சி வர்ற மாதிரி வந்து நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் ஜஸ்ட் நீங்க இந்த மாதிரி புல் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒயிட் ஒயிட்டா ஒரு மாதிரி ஸ்கிரஸ் விழுந்த மாதிரி இருக்கும் கையெல்லாம் வந்து ஓவராக ட்ரை சப்போஸ் நீங்க ஒரு ஃபிங்கர் இந்த மாதிரி வச்சிட்டு இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஒயிட் கலர்ல கோடு விழுற மாதிரி தெரியும் அந்த மாதிரி சில பேஸ் வாஷ் யூஸ் பண்ணா வந்து நம்ம எக்ஸ்ட்ரீம் ஃபேஸ் வந்து ட்ரை ஆகும் அந்த மாதிரி இது ட்ரை ஆகல ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து எல்லா ஷாப்ஸ்லயும் இது அவைலபிளாக இருக்கு ஃபேன்சி ஃபேன்சி ஸ்டோர்ஸ்ல இல்ல ஆன்லைன் ஷாப்ல அப்புறம் வந்து ஃபார்மசியில் எல்லா இடத்துலையுமே இது வந்து அவைலபிளாக இருக்கு இன்னொன்று எக்ஸ்பென்சிவ் கிடையவே கிடையாது ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் இவ்வளவுதான் இருக்கும் அந்த டியூபே வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் எல்லாம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து வெறும் சின்ன பிப்டி எம்எல் பேக்கேஜ் கூட உங்களுக்கு வந்து பிப்டீன் ருபீஸ்க்கு கிடைக்குது ஸோ நீங்க கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட கண்ணு முக்கியமான விஷயம் நான் வந்து எந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாலும் என்னோட இது வந்து பிம்பிள்ஸ் எல்லாம் போகல எனக்கு பிம்பிள்ஸ் வந்துட்டே இருக்கு அப்படின்னு நீங்க வந்து இது பண்ணீங்கன்னா கட்டாயம் வந்து உங்களோட தலையில வந்து டேண்ட்ரஃப் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதில் உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் வந்து ரொம்ப ஒயிட் ஒயிட்டாக இருந்தால் தான் இல்லை நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்கள் ஸ்கேல்ப்பை இந்த மாதிரி கொஞ்சம் உங்கள் நெயில்ஸை வச்சு இல்லை ரொம்ப நெயில் வச்சு ஹார்ஷாக பண்ணக்கூடாது ஜஸ்ட் நீங்கள் அந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தீங்கனாலே தெரியும் சின்ன சின்ன ஒயிட்டாக வந்து இதாக ஆரம்பிக்கும் ஸோ அப்படி இருந்தால் கூட உங்களோட ஹேர்ஸில் இருந்து நீங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களோட ஃபேஸில் வர வர கட்டாயம் வந்து டேண்ட்ரஃப் கம்மி ஆகாது கம்மி ஆகலைனா டேண்ட்ரஃப் இருந்தனாலே கட்டாயம் நம்மளோட ஃபேஸில் ஆட்டோமேட்டிக் பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கணும் இல்லை நான் உங்கள் ஃபே தலையில் வந்து நீங்கள் நிறைய டேண்ட்ரஃப் டேண்ட்ரஃப் வச்சுட்டு நான் இது யூஸ் பண்ணேன் ஆனால் எனக்கு வந்து பிம்பிள்ஸ் குறையவே இல்லை அப்படின்னு நீங்கள் கட்டாயம் சொல்லாதீங்க ஸோ இது நீங்கள் உங்கள் ஃபேஸுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்கள் ஹெட் தலையும் பார்த்துக்கோங்க தலையில் டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா கட்டாயம் நம்ம ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் குறையவே குறையாது ஸோ அதுவும் நீங்கள் கட்டாயம் கவனிச்சிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் நான் நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஒரு கிவ் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் என்ன கிவ் அவே அதுக்கு என்ன ப்ரைஸஸ் அதோட ரூல்ஸ் எல்லாமே நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நான் வந்து ஒரு ஆன்லைன் ஷாப் ரன் பண்ணிகிட்ருக்கேன் அதுலேருந்து தான் நான் வந்து கிஃப்ட்டு கொடுக்க போகிறேன் அது நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட ஸோ அது என்ன கிஃப்ட்ஸு எத்தனை பேர் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஆண்டில் தென்